போ போ என்னடா மூஞ்சி இது என்ன மூஞ்சி இது போ பரிச்சாரி இல்ல அப்பதான் டிக்கெட் ஏன் எவ்வளவு நம்ம காத்துக்கு டிக்கெட் சொல்ல போட்டி வராம டிக்கெட் கொடுத்தா உள்ள போவீங்க பெஞ்ச தூக்குவீங்க கைய தட்டுவீங்க கலாட்டா பண்ணுவீங்க இதே வேலைய போச்சு உங்களுக்கு போட்டி வைக்கும்டா எப்போ போட்டி வர்றது போட்டி காத்தா வருதுடா அடி தூள் மாப்ள எங்க இந்த போட்டி வரைக்கும் அக்கவுண்ட் போயிட்டு வந்தாரு எடுறா கைய எடுறா கைய இந்த வார்த்தைய மாப்பிள்ள கேட்டிருந்தா காது ஜபு பிஞ்சிற அளவுக்கு காப்பிருப்பான் என் மாப்பிளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கே நீ டிவி போட்டியில படம் பார்க்க பிடிக்காம தனியா ஒரு டூரிங் தியேட்டர் கட்டி பாத்துட்டு இருக்காண்டா ஓடுறது பூரா எம்ஜிஆர் படம் 100வது நாள் வால்போஸ் ஒட்டாம விட மாட்டான் வாத்தியார் என்னென்ன கெட்டப்புற அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்புற போய் என் மாப்பிள்ள போட்டி எடுத்துட்டு வருவான் சரி கவுண்டர்கிட்ட குதிரை இருந்தது பொட்டிய ரேக்ல வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க நல்ல நேரம் படம் போடுறதா என்ன பண்ணிருப்பீங்களா பாரு நாயே அங்க பாராய அன்னைக்கு வாங்கி கேட்டதாண்டா அந்த நாலு யானையே அந்த நல்ல நேர படத்தை என் மாப்பிள்ளை எடுத்துட்டு வந்த அழகு இருக்கே தம்பி ராஜா நடராஜா மெதுவா தண்ணையா பதமா செல்லையா ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா யாருக்குள்ள பொண்ணு இருக்கு பார்த்துட்டோ கண்ணு ரெண்டும் பொண்ணு மேல போட்டுட்டோ வேறு போல போக வேணும் கேட்டுட்டோ தேவை என்ன கேட்டு நீயும் வாங்கிக்கோ காட்டுக்குள்ள கண்ணு பொண்ணு கண்ணன் தனியா வந்து மாட்டிக்கிட்டா இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம் இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி பிடிங்கடா மொட்டை அடிக்கணும் காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க ஐயோ எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா இப்பதான் அந்த ஜோசியர் சொல்றாரு தம்பி இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டினபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது ஐயோ ஐயா ஜோசியர அந்த வார்த்தையுமே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க டேய் என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா எப்படியாவது விரட்டி புடிடா இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு விட்டா பாம்பன் பாரதியே தாண்டுவான் போல் இருக்கு இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல டேய் எவன்டா மொட்டை அடிக்கிறவன் நான் தானுங்க கத்தி எடுத்து கையில வச்சுக்க யாரா காது குத்துறவன் நான் தானுங்க ஊசி எடுத்து கையில வச்சுக்க சரிங்க கம் ஆன் ஃபாலோ மீ புடே 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 அமுக்க அமுக்குங்கடா அப்படியே அமுக்குங்கடா டேய் வந்து காது குத்துறா மொட்டை அடிச்சு தான் காது குத்துறங்க ஐயோ வாட்ட அப்படிங்க வந்து காது குத்துறா புடிங்க அசக்காம அப்படியே புடிங்க என்ன ஊசி இது பச்சை குழந்தையா மாப்ள ஏ மாப்ள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஆடுறான் ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க யோ இது கோடி ஊசியா எந்த சாணி ஊசியா என்ன கடிச்சு மானரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது சொந்த பந்த எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு கொண்டாட்டி முந்தானே பிரிச்சுட்டு ஓடணும் தானே நீயே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பாத்து போலான்னு வந்தியாக்கும் என்னைக்கு என் பேச்ச கேட்காம படிதாண்டி போனியோ அன்னைக்கே அத்துட்டேன்டா அவன் உறவ இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற அப்படியே போய் உள்ள வராத ஆமா வலி தாங்க முடியலக்கா ஆட சும்மா இருக்கு மாம்சு அம்மா நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே வச்சு பேசுறதா கூப்பிடுமா அவனை கூப்பிட மாட்டேன்டாண்ணா பெத்த அப்பன் ஆத்தாளு கட்டின புருஷனும் என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணியா தம்பி இருப்பான்னு நினைச்சேன் அண்ணுக்கு என்ன அனாதையா விட்டுட்டு ஓடினவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சி இருக்கு இந்த வாசப்படியை மிதிக்க இவன் எங்க அப்பா ஆத்தாளுக்கு பிறக்கல இவனை நான் கூப்பிட மாட்டேன் இவனை அப்படியே போச்சுடு போயாப்பா அப்புறம் பம்புறேன் நான் ஏயா வழியில போனோம் சரி வாயா உள்ள வரையன் இது பாரு எனக்கு மானம் மரியாதை சூடு சோறன எதுவுமே கிடையாது என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க வேற யாராவது என்னை திட்டுறாங்க கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன் நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன் இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாசம் தான் நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன் நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானங்கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாப்பிள்ள எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு
அந்த மனுஷன் மண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன நாயோட கேவலம் நடத்துறாங்க. மாப்பிள்ள ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறுதான் மாப்பிள்ள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு, அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு அக்கா. பாவம் அவருக்கு வைக்கா, கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு, நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாதீங்க, பல்லு போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன, உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உலை வைக்கிறியா? அதாயா உன்ன வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. மாமா இதுவரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டுருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. இந்த ஸ்பெஷல் காக்டெயில் இது மாதிரி நாலு உள்ள விட்டேன்னு வையே, தாடி ஜிவ்னு பிச்சிட்டு போய். தாடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுக்கிச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா, இளநீல சாராயம், இது எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுள்ள எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான். எப்படி சூப்பர்! ஏமாமா அத்தை முன்னாடி தண்ணி கண்டி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க. அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க, நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏ அத்தையா, அவ்வளவு பயமாக்கு. மாப்பிள்ள என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய் பிசாசு, அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள்ள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள்ள என்ன. பெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள்ள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள்ள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃப் டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏன்னா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்த போய் சொல்லுவான, சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல. மாப்பிள்ள இது ரொம்ப பாவம்ப்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதுல ஒரு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள்ள இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இளைஞ்சி பட்டா பேசிட்டு மாப்பிள்ள என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு, அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யார்ற? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யார்ற? ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற.
அதை நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வை, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரிய கூடாது மாப்பிள்ளை. அதெல்லாம் தெரியாதப்பா தாடி, முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சி எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல மாப்பிள்ள. ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா. ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது. எனக்கு ஒரு இடறி வெட்டிக்கு எப்பா என்ன ஆள விடுறா மாமா? இதெல்லாம் சீக்கிரம் முடியற காரியம் இல்ல. இதுக்கு நாம வேற ஒரு ரூட்ட புடிச்சா தான் சரிப்பட்டு வரோம். என்ன ரூட்டு அது? அத்தை அம்மனையும் பார்த்தா பெரிய பந்தா பாத்தியா தெரியும். அதுகளை நாம மடக்கணும்னா அதுக்கு ரேஞ்சுக்கு நம்ம ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணா தான் முடியும். அதுக்கு கொஞ்சம் துபாக்கூர் வேலையில பண்ணும். துபாக்கூரா? அது நீ அது துபாகர் தெரியாதா? வாட் இஸ் திஸ்? அட கனடி என்ன பண்ணி துபாகர் தெரியாதா? ஐயோ, துபாகூர்னா இருக்கிறத இல்லன்னு சொல்லணும், இல்லாத இருக்குன்னு சொல்லணும். எங்களுக்கு 50 கப்பல் ஓடுது, 500 லாரி ஓடுது, 300 ரயில் ஓடுது, வண்டி ஓடுது, மாடு ஓடுது, அது ஓடுறதுன்னு அடிச்சு விடணும். அதுக்கு பேர் தான் துபாகூர். இது புழுகிறது. தட் இஸ் ஓல்ட் ஃபேஷன். துபாகூர் டக்காட்டி சில்பான்ஸ், தட் இஸ் லேட்டஸ்ட். என்ன மாப்பிள்ள கரெக்ட் மாம்ச? அம்மனியோட கேரக்டரைசேஷன் என்னன்னு டைம் டேபிள் பிரகாரம் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கத்துல அம்மனி என்ன பண்ணு? என்ன மாப்பிள நீ பேசுற? அந்தாச்சா மானம் கட்டு போய் என் பொண்ணை லவ் பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்காக காலங்காலத்துல அம்மனி என்ன பண்ணு கேக்குற? அம்மனி கால் கழுவு, கை கழுவு, மூஞ்சி கழுவு, இதெல்லாம் பெத்ததை போட்டு நீ பேசுற பேச்சா இது? சாரி சார். அட அதுக்குல மாமா, அந்த பொண்ணு காலேஜ்ல படிக்கிற பொண்ணான்டா? அந்த காலேஜ்ல கேட்ட அப்படிங்கற பொட்டி கடல்ல போய் ஒரு தம்பாய்க்கு பத்த வச்சிட்டு அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து வெளிய வரும்போது, ஓ அரசக அரசக அரசக, see my மாப்ளை டேலண்ட் சூப்பர். ஏமாமா, உங்க பொண்ணு காலங்கத்தல எக்சர்சைஸ் ஏதாவது பண்ணுமா? காலையில 5:30 எழுந்திருச்சு திப்பு திப்புன்னு ஓடுவாள ஜாக்கிங். யா, நாளைக்கு நீங்கள அம்மனியோட ஜாக்கிங் வரீங்க. மாம்சே, நீங்க ஒரு 10 15 பேர் நல்ல ஆளா ரெடி பண்ணிக்கிறீங்க. பாரு வணக்கம். ஓ ஸ்வீட்டி லாலிபாப். பரவாயில்லையே, எக்ஸசைஸ் எல்லாம் உடம்பு ட்ரிம்மா வச்சிருக்காங்க. ட்ரிம்மா வச்சிருக்காங்களா இல்ல வயிற்று உள்ள எழுத்துட்டாங்களா? ஐயா, உள்ள எழுத்தது நானுங்க. அப்படியே கல்யாணம் ஆச்சா? இல்ல, இப்பதான் அலையன்ஸ் பாத்துட்டு இருக்கு. அப்படியா? நல்ல மாப்பிளைய பாருங்க, ஸ்வீட் கேர்ள். ஹைட்டா இருக்காங்க, நல்ல ஹைட்டான மாப்பிளைய பாருங்க. 2.5 crores. பெரிய அப்புறம் சாமி பேருக்கு பண்ணுவோம்.
போல உள்ள பெரியவாளெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா அர்ச்சனை யாரு பேருக்கு? கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பண்ணு. ஆஹா வேஷம் பண்ணி விடுற. இதை வாங்காத, அதை வாங்க, ஆடாம போ. தெய்வம் மனசுருவத்துல வரும்னு சொல்லுவா. இன்னைக்குதான் கண்ணார கண்டுட்டன். ஏய் தள்ளு தள்ளு, இந்தா 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 தர 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 பாரு. ஏய் அடிக்கா வாங்கி எல்லாம் 500 நோட்டு. ஏய் போயாச்சு. ஹலோ, நீங்க தான் பிரியாங்கறதா? ஆமா. என்ன ஆமா? இதுக்கு முன்னாடி மூஞ்சி பாத்துருக்கமா? முன்ன பின்ன பழக்கமா? அப்படி இருக்கும்போது எங்க பாசை எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம்? I will meet tomorrow. Yes. You please. I know. Hey, stop. Yama, நீ தான் பிரியாங்கறதா? எங்க ஆள் எவ்வளவு பெரிய மல்டிமில்லியனர், அந்த ஆளை எப்படி நீங்க ஆள் வச்சு அடிப்பீங்க? எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம், உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரும் உள்ள தள்ளிடுவேன். அங்க பார், அவர் அவனை கலாட்டம் பண்ணாரு, அவர் அவனை கிண்டல் பண்ணாரு. கமான், இவர் அவனை கிண்டல் பண்ணாரு, நல்லா பார்த்து சொல்லு. இல்ல, ஆள் மாறி போயிட்டாங்க சார். ஆள் மாறி வச்சுங்கிறதுக்காக மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா? சார் ப்ளீஸ், நான் சொல்றது. நோ நோ, நான் கேட்கவே மாட்டேன். இந்த பார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயே தீர்வேன். சார் ப்ளீஸ். என்னடா லைன்ல இருக்காரு? யாரு? கலெக்டர். கலெக்டர் என்ன? அவனை வேற லைன்ல வர சொல்றா. ஓகே சார். சார் நான் சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க. என்ன புரிஞ்சிக்கிறது? நீ இத புரிஞ்சிக்கமா? என்ன லெக் இது? சார் ப்ளீஸ், இந்த லெக் நான் கோடி கணக்கில் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். சார் நீங்களாவது இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. கம்பிக்க. சார் ப்ளீஸ், நீங்களாவது உங்க பிஏ கிட்ட சொல்லுங்க. ஏய் நீ கொஞ்சம் வெளிய போப்பா. மீ அட நீர போய. நான் ஹே கோ மேன், ஐ டேக் இட், ஐ டேக் இட். பாஸ்டி ஃபெலோஸ், ஐ அம் வெரி சாரி சார். எனக்கு நீங்க என்ன தெரியவே தெரியாது. ஒரு ரோக் நான் பாண்ட பாட்டியை பாடி என் பின்னாடியே சுத்தி சுத்தி கலாட பண்ணிட்டு இருந்தான். அதனால நான் ஆள் வச்சு அடிக்க போய் அது ஆள் மாறி. ஐ அம் வெரி சாரி சார். சார் உங்களுக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நானே உங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன். உங்க ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கூட நானே பே பண்ணிடுறேன். ஓகே சார், அப்போ உங்களை நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். டெய்லி வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சுக்கோங்க. யார் மணி? நீதான் பிரியா பொண்ணா? என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீ தானா? மை டியர் சன், ஒன்லி சன், சும்மா இருந்தவனே உன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சுட்டே இல்ல. ஏய் உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹைமேன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ என் பின்னாடி சுத்தாதே அப்படியே சொல்லணும். அவ ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? மம்மி அந்த பிரியா பண்ண ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்து அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னான். இதே அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா ஓ மம்மி ஏன் வீட்டுக்கு பரவழிச்சு எவ்வளவு லட்சம் டாலர் செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு நடத்தி இருப்பேன். அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் தலையில மீது கூட பார்த்ததில்லை.
அப்படிப்பட்டவனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டே. ஏய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கேஸ் போட்டு கோர்ட்டு வரைக்கும் இழுத்துடுவேன். என்ன நீ யாருன்னு நினைச்சு? மேடம் ப்ளீஸ், அவர் வேணா என் பின்னால சுத்திருக்கலாம், ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது. உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன், ஆனா உனக்கு தெரியாது சொல்றேன். வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ்? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க மேடம், அவர் என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, வில் கம் டு தி மேட்டரியா, நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணுதா? தெரியும், ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும். இப்போ ஒண்ணும் அவசரம் இல்லை, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் பல் தேய்க்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்ப அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓ சிடி, அது டாக்டர் பார்த்துக்குவா. அவர் கொடுக்கறதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லையே, நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே, பாய். போதும்பா, கைய கடிச்சுக்காத. எப்படி வாங்க செட்டப்? நாளை காலையில பிரைட்டா வரவ. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? தள்ளி நில்லு. என்ன சொல்லுங்க? அட மூடப்பா. ஹாய் மாம்சே. ஆடம் இல்ல. அட மாம்சே, என்ன ரொம்ப டைட்டா போடற? என்ன டைட்டா போட? 45 பாடி வச்சிட்டு டைட்டா போடாத, லூசா போடாத. முழுகறே. அய்யய்யோ ஆண்டி. ஆண்டி, என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அவரை காணோம்? அது மறுபடியும் ஒரு ஃப்ராக்சர், மறுபடியும் ஒரு ஆபரேஷன். என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த டாக்டர் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் ஆபரேஷன் பண்றாரு. அது இருக்கட்டும், நான் சொன்னேனே ஒரு மேட்டர், அத பத்தி திங்க் பண்ணிய. ஆன்ட்டி, அது வந்து நான் நேத்து ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன். ஆன்ட்டி, இவர் என்ன மறுச்சு மறுச்சு பாக்குறாரு. ஏய், when you turn that side, yeah. மை? அது இல்ல ஆன்ட்டி, நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளிய போக சொல்லுங்க. You go out, yeah. என்னை வா. Yes, yeah. நானா? Yeah, yeah. மய்யா? Yeah, yeah. You go out here. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கற அது பாயும் புலி. பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அரஞ்ச மாதிரி ஒரு அலறல் சத்தம் கேக்கும், பாத்து நடந்துக்க. மேடம், ரெடி? கப்ப தாடி. ஆண்டி, அது வந்து நேத்து ராத்திரி எல்லாம் நீங்க சொன்னத நான் நினைச்சு பார்த்தேன். நானும் அவரை லவ் பண்ணது. Oh, I'm so lucky. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு, என் சன்னி இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃபிராக்சர் வேணா ஆகலாம். ஐயோ, அம்மா, ஐயோ, ஐயோ, நோ, ஐ லவ் யூ. ப்ளீஸ். வாங்க. ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸியா இருக்கிற ஆள நான் இப்பதான் பாக்குறேன். ஏன் எல்லா வேலையும் அவரே பண்றாரு? அதுக்கு ஒவ்வொரு ஆள வேலைக்கு வச்சுக்கலாமே. அதுக்கு தாருமா இந்த நாயங்களை வச்சது. இப்ப இதுங்களே போனையும் ஃபைலையும் கொடுத்து அவர் பெண்ட கழட்டானுக்கு பாருங்க. நினைச்சா எனக்கே வருத்தமா இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, அவர் நான் கூட்டி வந்துடுறேன். ஏய் ஏய், ஆபீஸ் வேலை முடிஞ்சது, ஆள் ஆள கேஸ் கோ அவுட். நாங்க ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். அப்பு, ஏனு மாப்பிளைங்க? மா, வணக்கம். வணக்கம், உட்காருங்க. ஐயோ வேண்டாங்க, ஜுரமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, பணிவுங்க. நீங்க எப்படி திடீர்னு? நீங்க உங்களை பார்த்த அதிர்ச்சியில் எனக்கு பேச்சே வரலைங்க. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, ஆனா நான் கும்பிட்டு வந்த தெய்வமே இங்க நேர்ல வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றீங்க? நான் வழக்கமா கும்பிடுறது மதுரை மீனாட்சியையும் காஞ்சி காமாட்சியையும் தான். அந்த மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி, அந்த பச்சை பட்டு, நெத்தியில குங்குமம், கலையான அந்த முகம், இதையெல்லாம் பார்க்கும்போது மதுரை மீனாட்சியே நேர்ல வந்த மாதிரி இருக்குது. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா.
பச்சை புடவையை பார்த்து உடனே மதுரை மீனாட்சின்ட்டேன். ஓகே, காஞ்சி காமாட்சின்னு எதுக்கு சொன்னேன்? நாளை பின்ன சிகப்புடவை கட்டிட்டு வரும்னு ஒரு சேஃப்டிக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நாங்க இப்ப வந்ததே ஒரு நல்ல விஷயத்தை பேசுறதுக்கு தான். புரியல? நீங்களும் பிரியாவும் அடிக்கடி சந்திச்சு பேசுறதா கேள்விப்பட்டேன். அஜய்யோ, அது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க மேடம். ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கம்ப்ளைண்ட் பண்ண வரல. பிரியா உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். அவ மனசுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமையணும்னு தான் நானே நேர்ல சம்பந்தம் பேச வந்திருக்கேன். இந்த விஷயமா பேச உங்க குடும்பத்துல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? ஏ, என்னாச்சு? ரூட்ட சொல்லாமல்தான் இப்படி. என்ன தாத்தா? ஏமா குடும்பத்தை பத்தி கேட்டீங்க? அவருக்கு செத்து போற தாத்தா ஞாபகம் வந்துருச்சு. ஐயா, பணத்தெல்லாம் ஏமா கிட்டீங்க. ஆனா ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. ஐயோ, ஆமாங்கம்மா, இப்படிப்பட்ட தாத்தனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுக்குமா. இல்லன்னா இந்த பேரனுக்கு இவ்வளவு சொத்து, இத்தாத்தாண்டி பங்களா, வெளியில காவலுக்கு ஒரு குறுக்கா வச்சுட்டு போவாருங்களா? நீங்களே நல்லா யோசனை பாருங்கவா. என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க போது, அப்புறம் அங்கிருந்து என்னங்கம்மா பிரயோஜனம்? அதனாலதான் நம்ம ஊர்லயே வந்து செட்டில் ஆயிட்டேன். ஆயிரம்தான் இருந்தாலும் நம்ம ஊரு, நம்ம மண்ணு, மண்ணு வாசனை, குழம்பு வாசனை, இதெல்லாம் அந்த ஊர்ல கிடைக்குங்களாமா? அதனாலதான் என் இனிய தமிழ் மக்களேன்னு இந்த ஊர்லயே வந்து மாப்பிள்ள செட்டில் ஆயிட்டாருங்க. சரி சரி, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? எங்களுக்கு பரிபூர்ண சம்மதங்கம்மா. அப்புறம் என்ன, இனிமே இது உங்க வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். எப்படி நடத்துறேன்னு பாருங்க. கபி கபி மேரா திலுமே கயாலு. என்ன தாடி, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சந்தோஷத்துல பொங்கி வழிகிறான். அப்பள, என் வாழ்க்கை விளங்கி வச்சவனே, அப்படி விலகி நில்லு. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது, கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். ஏய் பேச்சலர், பொறாம இலக்கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா, கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. என்ன பூஜை கஞ்சியில பலமா இருக்குது இன்னைக்கு? சுமங்கலி பூஜைங்க. சுமங்கலி பூஜைனா? அட அதான் மாப்பிள, இந்த பசங்க பட்டு விடுறாங்கல்ல, அப்ப நூறு அறுந்துட்டு போகாம இருக்க மாஞ்சா போடுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்க கயிறு அறுந்துட்டு போகாம இருக்க ஸ்டாங்கா மஞ்சா போடுறாங்க. அது ஒண்ணும் இல்ல. வேற என்ன நீ சொல்லு. என்ன நீங்க இது கூட தெரியாம இருக்கீங்க? எல்லா சுமங்கலி பொண்ணும் கடவுளே என் புருஷனுக்கு நீண்ட ஆயுள கூட சாலி பலத்தை கூடன்னு வேண்டிப்பாங்க. அரசக்க 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 மாப்பிள, கடவுளுக்கு ஸ்ட்ரைட் கனெக்ஷன், ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். ஓகே, ஆமா இவங்க இருக்கு. இவங்க சும்மா அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்க வீட்ல பண்ணலாம். அப்புறமா ஓடிப் போயிடுவாங்க. சி, அவங்கள அதட்ட வேண்டிக்கறாங்க. சரி. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். அம்மா, நீங்க இந்த பூஜைக்கு தான் வந்தீங்களா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரர் உங்க கூட தான் இருக்காங்களா? கூட தான் இருக்காரு. நீங்க அவர் என்ன பண்றாருன்னு சொல்லுங்க. அவர் இன்ஜினியரா இருக்காரு, ஒரு குழந்தை இருக்கு. உங்களுக்குமா? எனக்கு மூணு குழந்தைங்க. ஹஸ்பண்டுமா? சரிங்க. டாக்டரா இருக்காரு. இப்போ இவங்க எல்லாம் குழந்தை குட்டியோட சந்தோஷமா புருஷன் கூட குடித்த நடத்திட்டு இருக்காங்க. அதனால கைத்துக்கு மாஞ்சா போட்டு ஸ்ட்ராங் பண்றாங்க, அது நல்ல காரியம். சில பேர் ஒண்ணுமே இல்லாம வெறும் கைத்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்களே, அது சும்மா விட்டான் பாத்தியா? ஐயோ, இந்த கூட்டம் இங்கெங்க வந்தது?
வணக்கம்மா. வணக்கம். என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? ஏ வரக்கூடாதா? ஓ வரலாமே. பிரியா குடும்பம் நடத்த போற வீடு இல்லையா, அவ டேஸ்டுக்கு மாத்தலாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஓ நல்லா மாத்துங்க. பெட்ரூம் எங்க? பெட்ரூம் அதான். ஆனா எதை மாத்துறதுனால வீட்டுக்கார் வர்றதுக்குள்ள மாத்திருங்கம்மா. ஏ வீட்டுக்காரருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஐயோ நான் சொல்ற வீட்டுக்காரையே புரியாம பேசுறாங்களே, என்ன நடக்க போகுதோ? சேட்டையா சேட்டம்மா, நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா இப்ப நீங்க இங்க இருந்தீங்கன்னா எங்க பொழப்பு நாறி போயிடும். அந்த மூலையில ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் வரட்டும். ஓகே. ஐயோ என்ன கர்டன்ஸ், இது மேட்சே இல்லாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி. ப்ளைனா பிரவுன்ல மாத்திடுங்க. ஓகே. ஐயோ என்ன கட்டில், இது பயங்கர ஓல்ட் மாடல், இது மாத்தி புது கட்டில் வாங்கணும் மம்மி. ஓகே இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. சரி மேடம். யோ சேட்டு, ஒரு ரூமுக்கு ஒரு போட்டோ பார்த்தாதா கண்ட இடத்துல தூங்குறியா? ஏன் அவஸ்து உனக்கு தெரியுதா ஐயா? இது போட்டோஸ். இது மாப்பிளைக்கு சொந்தக்காரங்க. அப்ப அவரோட மம்மி டாடி எல்லாம் இருப்பாங்கல்ல? இல்ல இது வேற சொந்தம். இன்னைக்கு கிளைமேக்ஸ் தாண்டி. பட்ட பகல நம்ம வீட்டுல வந்து கொள்ளாடிக்கே பாக்குறேன். என்ன இங்க ஒரே சத்தம் கலாட்டா? கலாட்டெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சேட்டு மாப்பிள்ளைக்கு சொந்தம், கல்யாணத்துக்கு ஏன் சொல்லி அப்படின்னு கோவிச்சுக்கிறாரு. சேட்டு மாப்பிள்ளைக்கு சொந்தமா? இல்ல சொந்தம் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். போய் சொல்லுது. டேய் குர்க்கா டேய் சொன்ன கேட்டு சொல்லு யார். அச்சோ யாத்மி படா ஃப்ராடு. மேம் சாப் இந்த ஆள் கூட தாடிக்காரன் இன்னொரு ஆளு சேர்ந்து வந்தாங்க. 30,000 ரூபாய் தரோம், 3 மாசம் தான், கை வச்சு வர கை வச்சு போறோம் நாங்க. ஆனா இப்ப பட்ட பகல்ல லாரி வச்சு சேட் வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் கொள்ளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேட்டு இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கொள்ளை எடுத்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களாமா? டேய் போடா மா, இவன் பக்கத்து வீட்டு குறுக்காமா, இவன் சொல்ற நம்பாதீங்க. சேட்டு இவனு ரெண்டு பேருமே லூசுக்குமா, மாப்பிளை பார்த்தாங்கன்னு வைங்க கப்புன்னு காலில் விழுந்துருவானுங்க. ₹50 லட்சம் ஐயா, இது இந்த போர்டு மீட்டிங் நடந்ததுல அப்பா வந்து கொடுத்துக்கலாம்ல, இல்ல இந்த சென்ட்ரல் மினிஸ்டர் குருதாஸ் மேனட்டி பேசிருந்தல அப்ப கொடுத்துக்கலாம்ல? வெஜி வெஜி குருதாஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாரு, ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரு, ஃப்ளைட் லேட் ஆட்டாங்க. ஹலோ ஹலோ ஹாஜி, ஹை வில் கம் நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் தும் பதவி கோ. யா ஓகே ஓகே, ஐ வில் திங்க். யோ என்ன அடுத்த வாரம் பதவியே போயிரும் சொல்ற? இதுவே டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு சொல்றது, பேப்பர் கொடுத்தோன்னு வாங்கிருந்தியா? எல்லா வேலைக்கு நானே போயிட்டு இருக்க முடியுமா? ₹30,000 வாங்கினதுக்கு அந்த நேபாளக்கார குர்க்கா காலையில தான் கரெக்டா சோலி பார்த்தா, ஓங்கி ஒரு அப்பு லெப்ட் அவுட். அது பத்தாவது வீட்டுக்கார சேட்டு ஒரு அப்பு ரைட் அவுட். ஆனா அவங்களையாவது மன்னிச்சிடலாம், அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட், இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா. ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பமெல்லாம் இப்ப வந்துருச்சு.
எனக்கு கண்ணே லேசா மங்களாத்தான் தெரியுது. யாரு எங்க நிக்கிறீங்கன்னே தெரியல, குத்து மதிப்பா தான் பேசுறேன். நான் தான் அப்பவே சொன்னேன், இந்த தாடிக்காரன நம்பாதே நம்பாதே, வில்லங்க முடிச்சவன், என்னைக்காவது ஒரு நாள் கம்பி என்ன வச்சிருவான்னு கேட்டியா நீ? மாப்பிள, என்னால நிக்க முடியல, அதனால இது ஒரு இதால வந்த இழவுதான். அம்மா, அப்படி ஒரு ஓரமா படுத்திருந்துட்டு விடிய காலையில யாருக்கும் தெரியாம மொதல் பஸ் பிடிச்சி நான் ஓடி போயிடுறேம்மா. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இந்த ஸ்பாட்ல ஒரு வீடு இருந்ததாகவோ நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நான் இந்த பக்கமே வரமாட்டேன்டா சாமி. அவ்வா, இப்ப எப்படி இருக்கு மாம்சே? குழவி கூட்ட கரைச்சுட்ட மாதிரி உயின்னு ஒரு சவுண்டு தான் மாப்பிள கேக்குது. ஐயோ ஐயோ, போச்சு போச்சு, அரைகுறையா கேட்டுட்டு இருந்தது, காய்ச்சல் எண்ணெய் ஊத்து சுத்தமா குழப்பிட்டான். காலையில கேட்டது, இப்ப கேட்க மாட்டேங்குது. ஐயா ஐயா, ஏ மாப்பிள, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் பாட்டுக்கு டென்ட் கோட்டாயில டிக்கெட் கிழிச்சிட்டு இருந்தேன், என்ன கூட்டிட்டு வந்து காது ஜவ பிச்சை எடுத்துட்டீங்களே. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் காது கேட்காம ஊருக்குள்ள அலைஞ்சா என்ன என்ன நினைப்பாருங்க மாப்பிள? மாப்பிள, நல்லா காது கேட்கறேன்னே ரோட கிராஸ் பண்ண முடியல, நான் இந்த காதோட ரோட கிராஸ் பண்ணா எவனாவது லாரிக்கார அடிக்கத்தான் போறேன், நான் அனாத புணமா சாகத்தான் போறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே, இந்த செய்தி ஊருக்குள்ள தெரிஞ்சா செவிட்டு மாப்பிளைக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? மாம்ஸ், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாம்ஸ், நல்ல பொண்ணா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறேன். அட, இப்ப கேக்குதியா? மாம்ஸ், உனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது, நான் தான் சவுண்ட கட் பண்ணிட்டு வாயை மட்டும் அசிச்சேன், சும்மா ஒரு விளையாடுத்தேன். விளையாண்டியா? நீ விளையாடுறேன் காது என்ன பிளே கிரவுண்டா? யோ, விசி எவ்வளவு பெரிய சீரியஸா போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட விவரம் இல்லாம ரெண்டு பேரும் விளையாண்டுறீங்களே. ஏன், உன் காதை எவனாவது கிழிச்சிட்டானா? அது இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பயங்கரமானவ, வில்லாதி வில்லி, அவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு கேட்டீங்களா? இப்ப பாரு, வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. யாருக்கு? உனக்கு தான் மாப்ள, உன்னையும் என் மகளையும் நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. அனுப்பிட்டு அதுக்காக நீ ஏன் எந்த குதி குதிக்கிற? அந்த அம்மா ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா அந்த அம்மாவுக்கு நம்ம ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவோம். எப்படி மாப்பிள, நீ கட்டின தாலியை புடுங்கிறதுக்கு அந்த அம்மா அலையோ அலையன் அலையறல்ல, அதே மாதிரி அவ கழுத்துல தூங்குற தாலியை நம்ம புடுங்குவோம். மாம்சே, அந்த அம்மா கழுத்துல இருக்கிற தாலியை நாம எப்படி மாம்சு புடுங்க முடியும்? அட, அவ புருஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா நிக்கிறானே, இந்த ஆளை வச்சு அந்த அம்மாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். ஐயோ ஐயோ, ஏண்டா பிரிஞ்சு கிடக்கிற குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைங்க, ரெண்டு பேர்த்தி ஊர்ல இருந்து கூட்டு வந்தா நானும் அவ்வளவு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், எங்களை பிரிக்கலாம்னு பாக்குறீங்களா? அடச்சே, நீ என்ன சந்தோஷமா குடும்பம் நடத்தின? நாங்க தான் ஊருக்குள்ள வந்தோடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அரைஞ்சிருக்கா மாப்பிள. மாப்பிள, ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ள வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன், நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கே. அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு 100,000 வாங்கி கொடுப்போம். மாம்சே, சும்மா இரு மாம்சே, பாருங்க, மாமியார் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி ரெண்டு ஒன்று பாத்துருவோம். ஏ மாப்பிள, நீ இந்த கெஞ்சி கெஞ்சினிய உன்னை கொஞ்சமாவது மதிச்சாலாவா? அங்க பாரு, ஆத்தாடு மகளை ஜோடி போட்டு போறது, கோர்ட்டுக்கு போற மாதிரியா போறாளுங்க, ஏதோ ஜவுளி கடைகள் போற மாதிரி போறாளுங்க. அவதான் ஆத்தா பேச்ச கேட்டு கோர்ட்டு படியை மிதிச்சுட்டா, இனி கூண்டு மேல ஏறி நின்னு உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்ல போறா, அதை கேட்டுட்டு நீ வரப்போறியா? இந்த பார், அவ அப்படி சொன்னான்னு வை, அந்த நிமிஷமே அந்த இடத்துலயே அவ கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீயே சொல்லி போடணும். ஒரு அவ்வளவு திமிர் இருக்கும் போது, ஏய் நீ ஆம்பளை சிங்கையா, உனக்கு எவ்வளவு தில்லு இருக்குன்னு, ஏய் முதல்ல அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கா, ஆள் சிகப்பு தோலா இருக்கான்னு ஏமாத்துறாத, எல்லாம் ஜில்பி வேலை காட்டி ஏமாத்துறாளுங்க. இந்த பாரு மாப்பிள, நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு அவன் கீவுல நிக்கிறா, நீ என்னமோ போய் அவளை தாங்கிட்டு நிக்கிறியோ, இப்ப நீ ஏன்னு சொல்லியா? இதை விட சூப்பர் பிகர் 100 கொண்டு வந்து நிப்பாடுறேன். இல்ல, அந்த பொம்மையோட தான் நீ குடும்பம் நடத்துவேன் சொல்லு, எத்தனை ஜவுளி கடை ஏறி இறங்கினாலும் பரவாயில்ல, அத்தனை பொம்மைகள் கொண்டு வந்து வரிசையா நிறுத்துற, அதோட குடும்பம் நடத்திக்கா. என்னென்ன மாப்பிள, உங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனது இல்ல, நம்ம குடும்ப கௌரவம் தெரியாம இன்னைக்கு கூண்டுல ஏறி நார் நாரா கிடைக்க போறா, அதை கேட்டு வர போறியா? போ, போய் கேளு. பார், எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாடிதான், இவன் கவி கவி பாடுறதுக்காக நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து களத்துல இறக்கிட்டான். இருடி, கோர்ட்டு முடிட்டு உனக்கு கிளைமேக்ஸ் தான். வாட் லவ்லி ஆண்டிஸ். என்ன ஆன்டி கிண்டின்னு பேசுறீங்க? அது இந்த எருமத்தல மான் தலையெல்லாம் பாத்துட்டு சொல்றாரு. ஆட போங்கப்பா, அற்புதமான ஆண்டிய அனாதையா விட்டுட்டு இந்த எருமத்தல மான் தலையெல்லாம் ஆண்டிங்கிறீங்களே. அன்னைக்கு காது வலிக்குதுன்னு மருந்து ஊத்துனியே அந்த பாட்டிலங்க டகால்டி. எனக்காவது ஒரு அப்பு, உனக்கு காலிலேயே மிதி, உடம்பு பூரா ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் விட்டு போயிருக்கோம். ஃபேமிலி அப்படிதான்யா, புருஷன் ரெண்டு அடி அடிக்கிறதா, பொண்டாட்டி கரண்டையில மண்டமல செல்லமா தட்டுறதா, இதெல்லாம் சகஜம். அது ஃபேமிலியில, உன் ஃபேமிலியில அப்படியா? மாம்சே, சும்மா இருமாப்ள, இவனை மைதானத்துல துரத்தி துரத்தி அந்த பொம்பளை அடிச்சிருக்கு,
தைரியம் இருந்தா தில்லி இருந்தா இவன சட்டையை கட்டி சொல்லி பாப்போம். உடம்பு புத்தூர் கட்டு கேட்டா கப்ஸ் அடிக்கிறது. மரத்து மேல இருந்து விழுந்துட்டேன், பாத்ரூம்ல வழி கொடுத்துட்டேன். யாரு கிட்ட போய் சொல்ற சார்? நீங்க அந்த வீட்டுக்கு மூத்த மருமக, உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இருக்காங்க சார். நீங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இதை சொல்லணும் சார். அது ஃபீல் பண்ணுது. அவன் ரெண்டு வாங்கிருப்பான்ல, நல்ல நேரத்துல வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு எஸ்கேப் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இல்ல அவன நீ கஞ்சிதான். நன்றி சொல்லு. தேங்க்யூ சார். வாங்க சார், போயா போங்க.